ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்களில் பப்பாளி செடியில் செடி நடவு செஞ்சு ஒரு பத்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி காஞ்சி கீழே மடிஞ்சு விழுது ஸோ செடியுமே வந்து வளர்ச்சி இல்லை அப்படியே மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயி ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தாரு ஸோ அவருக்கு நம்ம வந்து ஃபோன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி கொஞ்சம் என்னென்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விஷயமெல்லாம் வந்து நம்ம அதில் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்ம ஒரு வீடியோவை வந்து இப்போ வந்து போட்டிருக்குறோம் ஸோ இது வந்து ஒரு நடவு செஞ்சு ஒரு பத்து நாள் இருக்கக்கூடிய ஒரு செடி செடி வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்குது செடியுமே பெருசாக வந்து வளர்ச்சி இல்லை அது வளர்ச்சி இல்லைன்றதை விட செடி வந்து நிறைய வந்து அப்படியே தண்டு மடிஞ்சு மடிஞ்சு கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மண்ணில் இருக்கக்கூடிய நோய் வந்து செடிக்கு உடனே வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் தண்ணி வந்து பார்த்தா கரெக்டாக வந்து பாய்ச்சணும் அதுக்கு வந்து அதிகமான தண்ணி வந்து கொடுக்கக்கூடாது நிறைய தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி விடக்கூடாது அப்போ வந்து தண்டுலுகள் வேரலுகள் நோய் தாக்குதல் வந்து உடனே வந்து பப்பாளியில் உடனே அந்த சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்காங்க கொஞ்சம் ரொம்ப தண்ணி தேங்க விடாத மாதிரி தண்ணி வந்து பாய்ச்சுங்க ஸோ அதே மாதிரி வடிகால் நிலமாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டான லே லேண்டாக இருக்கணும் அதாவது வடிகால் வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும் பெரிய மழை வந்தாலும் தண்ணி உடனே வெளியே போயிடுற மாதிரி லேண்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பப்பாளி செடி வந்து நடவு செய்யணும் ஸோ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய நம்மளுக்கு நோய் தாக்குதலை உண்டு பண்ணக்கூடிய பூச்சி இனமாக இருக்கட்டும் அதாவது பங்கல் இனமாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம கரெக்டான முறையில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் அப்போ தான் வந்து செடி வந்து ஹெல்த்தியாக வளரும் ஸோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளும் அதுக்கு வைரஸை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளும் கரெக்டான முறையில் நீங்கள் வந்து அதை கையாண்டு வந்தீங்கன்னா தான் செடி வைரஸ் தாக்குதல் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னாக்கல இதுக்கு மூணு வந்து மருந்து அதாவது ஆர்கானிக்காக எடுத்திருக்கிறோம் ஒன்று வந்து ட்ரைகோட்டர்மா வெரிடி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசலோமைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ட மெட்டாரை அனிசோப்பாலே அப்படின்னு சொல்லிட்டு இது மூணும் என்னென்ன வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ட்ரைகோட்டெர்மா வெரிடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வந்து எல்லாருமே எல்லாருமே அது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இது என்னன்னாக்கில் கீழே இருக்கக்கூடிய ஃபங்கல் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஃபங்கல் டிசீஸ் அது ரூட் ராட்டாக இருக்கலாம் காலர் ராட்டாக இருக்கலாம் ஸ்டெம் ராட் இந்த மாதிரி டேமிங் ஆப்பு அந்த மாதிரி மண்ணிலிருந்து வரக்கூடிய நோய் தாக்குதல் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி செடியை ஒரு பாதுகாப்பு கவசமாக வச்சுக்கக்கூடிய இது ட்ரைக்கோட்டோர்மா விரிட்டி நல்லா வேலை செய்யும் ஸோ இது அது மட்டும் இல்லாமல் ஒரு குரோத் ரெகுலேட்டராகவும் செடிக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் வந்து வேலை செய்கிறதுனால இதை வந்து நீங்கள் இனிஷியலாக பேஸிக்காக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் நம்ம சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்களாவே கீழே எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராது மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பேசலை அது வந்து என்ன வேலையை செய்யும் அப்படின்னாக்கில் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நெமட்டோடு வேர் முடிச்சு ப பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு கீழே இருக்கக்கூடிய வேர் முடிச்சா இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு தேவையில்லாத புழுகள் இந்த மாதிரி கிரப்ஸ் எல்லாம் ஒயிட் கிரப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு இது செடியை ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய தகுந்த பேசலமைசிஸ் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க மண்ணில் இருக்கக்கூடிய நெமட்டோடனுடைய அடல்ட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய எக் பீப்பா ஸோ அதனுடைய ஹோல் லைஃப் சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடும் ஸோ அதனால தான் நம்ம இது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்போ தான் செடி வேறு நல்லா ஃப்ரீயாக வளர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இருக்கக்கூடியது வந்து மெட்டாரை அனிசோப்பல் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரூட் க்ரப்பு வீவில் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் பூச்சிகளை வந்து அழிக்கிறதுக்காக தான் இதுவும் கொடுத்துருக்கோம் மூணுமே வந்து ஆர்கானிக்காக ஒரு நல்ல காம்பினேஷனாக கொடுக்கும்போது செடி நல்ல ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வேர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேர்லேருந்து எதிர் சக்தியை உருவாக்கி செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் மூணுமே ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கிலோ பார் இரநூறு லிட்டருக்கு ஸோ இரநூறு லிட்டருன்றது வந்து ஒரு ஏக்கராவுக்கான டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிகேஷன் இல்லை கொடுக்குற மாதிரி அப்படி இல்லை ஏற்கு இரநூறு லிட்டர் தண்ணி எடுத்து இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி பாய்ச்சிட்டு அந்த ஈரத்தில் அடுத்த நாள் ஈரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செடி சுற்றிரும் ஊற்றி விட்டுருங்க ஸோ ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுங்க அதே மாதிரி வந்து இதை ஊற்றுறம்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி ஊற்றுங்க தண்ணி வந்து கீழே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி எட்டா பக்கம் போயிடாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி ஊற்றினீங்கன்னா அது தண்ணி கொஞ்சம் உரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது வந்து இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செடி நடவு செஞ்சு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க அதை தொடர்ந்து ஒரு இருபது நாள் இருபது நாள் கேப்பில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது இரநூறு லிட்டருன்றது இரநூறு செடிக்கு தேவையானதாக இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய செடி வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நிறைய குவான்டிட்டி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டருக்கு ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் அளவு வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து நாம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கல ஹியூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு எம்எல்லும் அதே மாதிரி சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் கடல் பாசி வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு அம்மளும் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இந்த ட்ரன்ச்சிங் ஊற்றுனதுக்கப்புறம் சூட ட்ரைக்கோட்டர் மாவிரடி இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து இந்த நம்ம யூமிக்கும் சிவிடி எக்ஸ்ட்ராக்டும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு நம்ம ஸ்ப்ரேயர்லேயே வந்து நல்ல செடிக்கு தண்டு பகுதி மேலே எல்லாம் நனைச்சி விடுற மாதிரி அப்படியே கொடுங்க அப்போ என்ன பண்ணும் அப்படின்னாக்கலாம் புது வேறுகளை உருவாக்க செய்யும் ஸோ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய கத்துக்குள்ளே மக்கி உடனே செடிக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறதுனால துரிவிதமாக செடி வந்து வளர்ச்சி அடையும் இல்லைனா அப்படியே வந் வச்ச செடி வச்ச மாதிரியே இருக்கும் அதனால் இந்த மெத்தடை நீங்கள் யூமிக்கு சிவிட எக்ஸ்ட்ராக்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சாவது நாளைக்கு வந்து செய்யுங்க நம்ம கொடுக்குறது ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கட்ட பத்து நாள் செஞ்சுட்டு பதினஞ்சாவது நாளைக்கு வந்து இந்த யூமிக்கு இதெல்லாம் கொடுங்க அப்போ செடி வளர்ச்சி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாரு உறிஞ்சக்கூடிய பூச்சிக்கு இருபதாவது நாள் இருபத்தஞ்சாவது நாளில் ஒரு ஸ்ப்ரே கொடுங்க மேலே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ம மண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதே மெத்தேடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக நடவு செய்கிறவங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்